தமிழ்நாடு TN24 சேனல் என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படினா எலினியரை வச்சு ஒரு சிக்கன் பண்ண போறோம் எலினி ஸ்டஃப்ட் சிக்கன் பண்ண போறோம் ஃபயர் பண்ணி அதை வச்சு சாப்பிட போறோம் இப்போ வாங்க எலினி பறிச்சுக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரியுதா மரம் அங்கதான் இருக்குது வாங்க போட்டுருவோம் மழை வேற பெய்யுது போட்டுருவோம் எல்லி அங்கே தான் இருக்குது மழை வேற பெய்யுது காலிலே மழை பெய்யுது மழை வேற பெய்யுது சமைக்கணும் தெரியல காலையிலே மழை பெய்யுது போடுறோம் தம்பி அடுத்துடா போடுற தம்பி பாகுபலி பாகுபலியா கிழிஞ்சிருச்சு அவனுக்கு எல்லைய வெட்டிட்டோம் சைட்டுக்கு வந்துட்டோம் இங்கதான் சமைக்க போறோம் சமைக்க போறோம் வெங்காயத்தை அறுத்துக்கலாம் தக்காளியை சின்ன சின்ன நறிஞ்சிக்கலாம் புதினா காம்புலேருந்து கிள்ளி வச்சுருக்கோம் அது சின்ன சின்ன நறிஞ்சிக்கலாம் மிளகாய் கிள்ளிக்கலாம் காம்பு மட்டும் எடுத்துடலாம் ஆல்ரெடி கழுவிட்டோம் காம்பு எடுத்துட்டு அறுத்துடலாம் அற தம்பி பச்சை மிளகாய் நறிச்சிக்கலாம் என்ன ஐடியா கொத்தமல்லி நறுக்கிக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் வரகு பத்து வச்சுக்கலாம் இளநீ வெட்டிக்கலாம் நம்ம வாழை இலையை அறுக்க போயிட்டு அறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதை நெருப்பு லைட்டா சூடு பண்ணி அதை இன்கிரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் அதெல்லாம் அதெல்லாம் வச்சு சாப்பிட போறோம் பிஞ்சு பூண்டு அடிச்சுக்கலாம் நீ இளநீ குடிக்கிற வந்து வீடியோ நல்லா தெரிதுடா இளநீ ஸ்டஃப்டு சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு கட்டு தக்காளி அன்னாச்சி பூ மேகு மல்லி பட்டை ஏலக்காய் காஞ்ச மிளகாய் புதினா இருக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு 300 கிராம் இருக்கு இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் அன்னாச்சி பூ பட்டை ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் மிளகு இடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் இடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் மல்லி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் பரட்டிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் களி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம்
பாதி லெமன் போட்டுக்கலாம். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்கு, தம்பி வேறு சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அந்த இறநீல நம்ம ஆல்ரெடி குடிச்சு வச்ச இறநீல பேக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 kg சிக்கனு, கரெக்டாக நம்ம 2 kg சிக்கனை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலா எல்லாமே கரெக்டாக ஒரு 7 இறநீல் பேக் பண்ணுறோம். ஒரு 7 பேக் பண்ணி நெருப்பில் வைக்க போகிறோம். நெருப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இளநீர் வெட்டி குடித்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. அதிலே இருக்கிற மாதிரி வெட்டிட்டு நல்லா மைதா போனாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்கன் ஸ்டஃப் பண்ண இளநீரை நெருப்பில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி பேக் பண்ண சிக்கன் வந்து நம்ம நெருப்பில் வைக்க போகிறோம். வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வேக விட போகிறோம். ஆஃப் அன் நெருப்பு தீல வேகணும். அடுத்து வந்து ஃபுல்லாகவே ஒரு 1/2 hour வந்து நெருப்பு கலந்து வேக விட போகிறோம். அந்த ஹீட்லேயே வேக போகுது. ஃபுல்லாக 1 hour ஃபுல்லாகவே நெருப்பிலே விட்டுறாதே. நெருப்பை விட்டிங்க அப்படின்னா சிக்கன் அது சேர்ந்து விந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து நெருப்பு தீல வேக விடுங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 hour நெருப்பை கஞ்சிலே விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட விட்டோம் அப்படின்னா சிக்கன் கன்ஃபார்ம் வந்துடும். தேங்காய் பட்டை தான் வச்சிருக்கோம். தேங்காய் பட்டை மாவிறகு மழை பெஞ்சினால விறகு ஃபுல்லாகவே நலஞ்சிருச்சு, பட்டை ஓலை எல்லாம் நலஞ்சிருச்சு. அதனால் அது போட்டனால இந்த ஈரமாக இருக்கனால ஃபுல்லாக புகையாக வந்துட்டு இருக்கு. அந்த ஈரம் வந்து காஞ்சப்பறம் நல்லா பிடிச்சிருக்கு. நெருப்பில் போட்டு 1 hour ஆயிடுச்சு. இளநீர் சிக்கன் எடுத்துறோம். இப்போ பாஸ்ட் வந்துச்சுன்னா அர்த்தம் கருத்து எனக்கு பத்தியா வாசனை வந்துச்சுன்னா வெந்துருச்சான். சிக்கன் ஸ்டஃப் பண்ண இளநீர் எடுத்துட்டோம். அந்த பக்கம் தள்ளு அண்ணா இதுல இருந்து எல்லாம் வந்துருச்சா? ஆவி பறக்க பறக்க எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. மழை வேற தூரிட்டே இருக்கு. இந்த கிளைமேட் ஒரு பயங்கரமாக இருக்கு. மழை தூரிட்டே இருக்கு, சில்னஸ் இருக்கு. அப்படியே சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். நம்மளும் கூட்டிகிட்டே இருக்காங்க. டேஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நாம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பயங்கரமா வெந்திருக்கு பாருங்க, அப்படி கொல கொல கொலன்னு வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணுவோமா? பயங்கரமா இருக்கு, பார்க்கும்போதே வாய் ஊறுது. வேற லெவல், அல்டிமேட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பர், வெரி நைஸ். பட்டரசம் வேற, அந்த தேங்காய் கூடுக்குள்ள இருக்கிற தேங்காயோட சேர்த்து பாயில் ஆயிருக்கு. இளநீர் அந்த ஃப்ளேவரே செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை பை. Bye bye, meet you soon. This moment, it's in this moment.